மகிமை தேவ மகிமை 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 தேவ மகிமை 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 இறங்குதே இறங்குதே பரத்திலிருந்து இறங்குதே 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 பரத்திலிருந்து இறங்குதே அன்பானவர்களே, சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் அவர்கள் எழுதி பாடி டிவிடி வடிவில் வெளியிட்டுள்ள தேவ சமூக பாடல்கள் அடங்கிய டிவிடிக்கள் எங்களிடம் விற்பனைக்கு உள்ளன. உங்களுக்கு வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு போன் நம்பர் 9487177765 மற்றும் 9095328172. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் என் மகனுக்கு 47 வயசாச்சு. வெளி செவத்து மூலமாக நான் ஜெபம் பண்ணாக நாங்கள் கூடி ஜெபம் பண்ண ஜெபத்தில் ஆண்டவர் என் பிள்ளைக்கு கல்யாணம் அழகான ஒரு பொண்ணையும் கொடுத்தாரு, அழகான பிள்ளையும் கொடுத்தாரு. எங்களை நல்லபடியாக வாழாக்காமல் எங்களை தலையாக்குனார், கீழாக்காமல் எங்களை மேலாக்குனார். நாங்கள் கர்த்தரை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் விடாமல் ஆண்டவரை நாங்கள் பின்பற்றி வந்ததுனால இன்னமும் எங்களை உயர்த்த போகிறதுக்காக ஆண்டவருக்கு கூடா கொட்டி பெறுவதாக கர்த்தருக்கு கூடி நன்றி. பிரியமானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 3 வாரங்களாக இயேசுவின் பாதத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இயேசுவின் பாதத்தில் எவைகளை வைக்க வேண்டும், எவைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மொத்த 8 காரியங்களை அவர் பாதத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி 6 காரியங்களை முதல் 3 வாரம் தியானித்தோம். இப்போ கடைசி ரெண்டு காரியங்களுக்காக வரப்போகிறோம். தொழுது கொள்ளுகிற ஒரு பாதம், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அப்படின்னா ஆண்டவரை சேவிக்க வேண்டும். அங்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:9 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்காளின சுவிசேஷம் 24:51 வசனம் சொல்லுது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு மரியாள் என்ற சகோதரிக்கு முதலாவது தரிசனமாகிறார். ஆண்டவர் உலக இரட்சகராய் வரும்போது அந்த மரியாள் வயிற்றில் தான் ஆண்டவர் உலக இரட்சகராய் பிறந்தார். உலக மக்களுக்காக ஆண்டவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்த பிறகு அதே மரியாளுக்கு முதலாவதாக காட்சி கொடுக்கிறார். பெண்களுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நான் தரிசிக்கிறோமா? அவர் தொழுது கொள்ளுகிறோமா? அவர் பாதத்தை முத்த செய்கிறோமா? முதலாவது ஆண்டவரை சேவிக்கிறோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4:24 சொல்லுகிறது, கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. நீங்கள் நான் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? மத்தியில் இந்த சுவிசேஷம் 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், இப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரோமர் 8:32 சொல்லுகிறது, நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார், மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்காதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது.
நீங்களே நானும் ஆண்டவரை தொழுது கொள்ளுவதில் கவனம் செலுத்துவோம். வேலைகளை செய்யும் முன்பாக முதலாவது ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம், அவருடைய பாதத்தை முத்த செய்வோம், பாதபடியில் அமர்ந்து செபிக்க முத கற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உயிர்த்தலை விட்டு பாருங்க, முதலாவது சீசர்களையும் அவரை தேடி வந்த அந்த ஸ்திரீகளையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், வாழ்க என்று சொல்லுகிறார். அங்கே லூக்கா சுவிசேஷம் 24:51 சொல்லப்பட்டபடி அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் வருமானம் ஏராளமா வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் 100,000 சம்பளம் வாங்குகிறார், ஆனால் முக்கா பகுதிக்கு மேல குடித்து வெறித்து செலவழித்து விடுகிறார். பாருங்க, நீதிமானி வீட்டில் அதிக பொக்கிசம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பாதபடியை நீங்க தொழுது கொள்ளும் போது பாருங்க, நம்ம பணம் நிச்சயம் ஆண்டவர் மீதி எடுக்கும்படி செய்கிறவரா இருக்கிறார், நம்ம வேலையை ஆசீர்வதிக்க கூடியவரா இருக்கிறார், நம்ம கையிடு வேலை எதுவா இருந்தாலும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார், நம்ம பிள்ளைகளை படிப்பு ஆசீர்வதிப்பார், திருமண காரியத்தை ஆசீர்வதிப்பார், பாருங்க நம்ம சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 44:3 சொல்லுகிறது, உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சௌனை சகோதரியே, உன் சந்தை சபிக்கப்பட்டது என்று நினைக்கிறீரா? யாரோ தூசித்து விட்டாங்க, சாவ விட்டுட்டாங்க என்று சொல்லுகிறாயா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல கடந்து வருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்க குடும்பத்துக்குள்ள உலாவுகிறார், உங்க வீட்டுல உலாவுகிறார், உங்க வேலை ஸ்தலத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களை கைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் பார்க்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த ஒரு பாதத்தை குறித்து பார்ப்போம். கடைசியாக அதுதான் எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு பாதம். எபேசியர் 1:22 இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி போட்டார் பிதாவாகிய தேவன். எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் தான். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். யாவையும்னா யாவையும் தான், எல்லாம் தான். உங்களுக்கு இருக்கிற என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, என்ன பிரச்சனையாலும் சரி, என்ன ஏக்கம் இருந்தாலும் சரி, எந்த துன்பம் இருந்தாலும் சரி, எது உங்கள் இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டு இரவெல்லாம் தூங்க விடாதபடி கஷ்டப்படுத்துகிறதோ, அதை இயேசு தம்முடைய பாதங்களுக்கு கீழாக போட்டு விட்டார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, சாத்தான்கிரியில் அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, நமக்கு துன்பத்தை கொடுக்கிறதா சாத்தானுடைய வேலை, நமக்கு நஷ்டத்தை கொடுக்கிறதா அவனுடைய வேலை. பாருங்க, நம்மளை சந்தோஷமாவே இருக்க விடவே மாட்டான். பாருங்க, பிலிப்பியர் எழுதின நிருபம் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் வேண்டுதல் அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீ எல்லாவற்றையும் கர்த்தர் பாதத்தில் கீழ்ப்படுத்தி விட்டார். என் குடும்பத்தில் அழிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே, ஐயோ நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே, என் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே, என் குடும்பம் நாளுக்கு நாள் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறதே என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுது, உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையில நிறைவாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவரால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் உலகத்துல இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இதை பேசுகிற நானும் கூட ஒரு காலத்துல கடனோடு வருத்தத்தோடு வியாதியோடு இருக்கும்போது நான் விசுவாசித்தேன். இந்த வியாதியை என்னை சிறு பிள்ளையிலிருந்து ஒரு வியாதி 22 வருஷம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன வியாதினா, எந்த இடத்துல இருமல் ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. இருமல் ஸ்டார்ட் ஆகும் போது என்ன நடக்கும், அப்படியே ரத்தவாந்தி வந்துவிடும். அப்ப பாருங்க, அந்த வியாதி இயேசுவின் பாதத்தின் கீழே என்று நான் அறிந்த பொழுது இயேசு சுகமாக்கினார். இயேசுவால் தீர்க்க முடியாத பாவமோ துக்கமோ, இயேசுவால் தீர்க்க முடியாத கவலையோ, இயேசுவால் தீர்க்க முடியாத வறுமையோ, இயேசுவால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையுமே இந்த உலகத்துல இல்லவே இல்லை. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். 1 யோவான் 4:4 என்ன சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவரை பார்க்கிறோம், நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நமக்கு இருக்கிற பிரச்சனை, பாடுகள், வேதனை, கஷ்டம், இழப்புகள், சகல காரியத்தை விட ஆண்டவர் பெரியவர். எல்லாம் அவருடைய கால்களுக்கு கீழே என்பதை மறந்து போய்விடக் கூடாது. பாருங்க, இயேசுவின் பாதத்துல நாம் இறக்கி வைக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன, பாவம். இரண்டாவது என்ன, வியாதி. மூணாவது என்ன, அசுத்தாவி செய்வனை பிசாசின் கட்டுகள். நாலாவதாக வறுமை தரித்திரம். ஐந்தாவதாக ஆண்டவுடைய பாதபடியில உட்கார்ந்து அவருடைய ஆலோசனையை கேட்குதல். ஆறாவதாக துக்கம் கவலை நீக்குகிற இயேசுவின் பாதம். ஏழாவதாக தொழுது கொள்ளுகிற ஒரு பாதம். எட்டாவதாக பார்த்தோம், எல்லாவற்றையும் ஒரு ஜெயித்த ஒரு பாதம், அதாவது எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின பாதம், ஆண்டவுடைய பாதம், பொற்பாதம். அவர் செல்லுகிற இடங்கள்ல எல்லாம் அற்புதம், அதிசயம். அப்போஸ்தலர் எழுதின
நிருபம் 10:38 சொல்லுகிறது, நசரனாய் இயேசு கிறிஸ்துவ தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையால் நிரப்பினபடியால் பிசாசு பிடித்த ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறவராய் நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்தார். அந்த தேவனை நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் தொழுது கொள்ளுகிறோம்? எல்லாவற்றையும் செய்த ஒரு பாதத்தை பிடித்துக் கொள்ளுவோம், அப்பொழுது நிச்சயமாக நமக்கு ஜெயம் கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது தோல்வியான வாழ்வு அல்ல, அது ஜெயம் மிகுந்த வாழ்வு, அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு, அது நிம்மதியான வாழ்வு, சமாந்த சந்தோஷத்தை கொடுக்கிற வாழ்வு, உலகத்தின் சதா காலங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிற வாழ்வு. இப்பொழுது கூட தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசிரிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் துதிக்கிறோம். இந்த 8 பாயிண்ட கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். இந்த 8 பாயிண்ட் உள்ள எந்த ஸ்திரீயா இருந்தாலும், புருஷர்களா இருந்தாலும், எந்த சகோதரராய் இருந்தாலும், சகோதரிகளா இருந்தாலும், எந்த வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், சிறு பிள்ளைகளா இருந்தாலும், முதியோர்களா இருந்தாலும், கர்த்தாவே இந்த 8 வித கட்டுகளிலிருந்து உம்முடைய பாதம் விடுவிக்கும் என்ற இந்த செய்தியை, தீர்க்க தரிசன செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனமிறங்கி ஆசிர்வதிப்பீராக. எல்லா வித கட்டுகளும் தெரிப்பண்டு போவதாக, இயேசு இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஐயோ, டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதியினால படுக்கையில படுத்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரணம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் வியாதியில் படுத்திருக்கிற அவனை கர்த்தர் எழுப்புவார், அவன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார் என்ற வேத வசனத்தின்படியாக சகலவித வியாதிகளும் நீங்கட்டும், வறுமை நீங்கட்டும், போராட்டம் நீங்கட்டும், தருத்திரம் நீங்கட்டும் ஆண்டவரே, சாபக்கட்டுகள் ஜனங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் செழிக்க பண்ணும், ஆசீர்வதியும். தேவரீர், உமது அடியானின் வீடு என்றைக்கு மூக்கு முன்பாக அது இருக்கும்படி ஆசீர்வதி தருளும் என்று ஆண்டவரே சாமுவேல் புஸ்தகத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தாவீது சொல்லுகிறாரே, அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதி, ஒவ்வொரு வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகட்டும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிம்மதியை தாரும், சமாந்தத்தை தாரும், ஒவ்வொருவரை ஆசீர்வதி, உன் பாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி ஆண்டவரே பாடி துதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஜெப விண்ணப்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், ஆண்டவர் அளவில்லாமல் எல்லோரையும் சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுக்க விரும்பினால் எங்களது பேங்க் டீடைல்ஸ் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். எங்களது பேங்க் நேம் வண்டர்ஃபுல் கல்வாரி மினிஸ்ட்ரீஸ், சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 1339010000000298, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், காமராஜர் சாலை, மதுரை. குடும்ப ஆசீர்வாத உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறுகிறது. சிறப்பு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 6:30 முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் ஜீசஸ் பிரேயர் டவர், காமராஜர் சாலை, அம்பிகா பர்னிச்சர் எதிர்சந்து, கீழவாசல், மதுரை 625009. துதி ஆராதனை உபவாச ஜெப கூட்டம் மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் அதிசய கல்வாரி ஜெப மையம், பிளாட் எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 625020. அதிசய கல்வாரி ஊழியத்தின் ஊழியங்கள்: தீர்க்க தரிசன ஜெப ஊழியம், பிரசங்க ஊழியம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் டிவி ஊழியம், தேவ சமூக பாடல்கள் ஊழியம், உபவாச ஜெப கூட்டம் நடத்தும் ஊழியம், தேவனால் எல்லாம் கூடும் மாதாந்திர பத்திரிகை ஊழியம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், அதிசய கல்வாரி ஊழியங்கள், பிளாட் எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. தொடர்புக்கு 9487177765 மற்றும் 909532.